இருக்கும் என் முதற்கண் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் ஸ்டார் சேனல். நான் உங்கள் குமரேஷன். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். நீ நீயாகவே இரு. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு துறவியின் தியானம் கலைந்தபோது ஒரு சுண்டலி துறவியின் முன் வந்தது. சுண்டலியை பார்த்த துறவி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பூனையை கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் உள்ளது என்றது எலி. துறவியோ எலியை பூனையாக மாற்றினார். இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது, துறவியின் முன் நின்றது. பூனையை கண்ட துறவி, இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டார். என்னை எப்போதும் நாய் துரத்துகிறது, என்னை நாயாக மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றது பூனை. உடனே பூனையை நாயாக மாற்றினார் துறவி. சில நாட்கள் கழித்து அந்த நாய் வந்து துறவியின் முன்பு நின்றது. இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் துறவி. புலி பயம் என்னை வாட்டி எடுக்கிறது, தயவு செய்து என்னை புலியாக மாற்றிவிடுங்கள் என்று கேட்டது. துறவியோ நாயை புலியாக மாற்றினார். சில நாட்கள் கழித்து துறவி முன் வந்து நின்ற புலி, இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான், தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி. உடனே புலியை வேடனாக மாற்றினார் துறவி. சில நாட்கள் கழித்து வேடன் துறவி முன்பு வந்து நின்றான். இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் துறவி. எனக்கு மனிதர்களை கண்டால் பயமாக இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தான். உடனே இடை மறித்த அந்த துறவியோ, சுண்டலியே உன்னை எதுவாக மாற்றினால் என்ன, உன் பயம் உன்னை விட்டு போகாது, உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது, நீ சுண்டலியாக இருக்கத்தான் லாய்க்கு என்று கூறிவிட்டார். உள்ளத்தில் நம்பிக்கைகளையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நம்மால் எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது. உங்களை பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள். நீங்களே உங்களை எப்போதும் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்கள் எண்ணத்தை உயர்வாக வையுங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் மற்றும்